ஹே ஹே கைஸ் வெல்கம் டு சேனல் சீரீஸ்ல வா. இன்னைக்கு நம்ம ஹேட்டர் டு லவர் ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். கடைசியா லாஸ்ட் எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா, ஜே ஜே தான் வந்து பிரச்சனையா வரப்போறான், கடைசியா அவனாலதான் எல்லா பிரச்சனையும் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஆப்போசிட்டா ஜூனோட சிஇஓ தான் வந்து எல்லாத்துக்கும் வில்லனா வராரு. ஜூனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணோன்னா இனி அவங்க பற்றியும் தெரிய வருது. அவளுக்கு கிடைக்க இருந்த வாய்ப்பும் வந்து கையை விட்டு போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் ஜே ஜே தான்ட்டு சூசைட் அட்டம் பண்ணலாம் ட்ரை பண்ணவ, ஜே ஜே காப்பாற்றுறதுக்காக நடுவில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. நடந்த பிரச்சனையால ஜூனால வெளியிலேயே போக முடியல. எல்லா சைட்லயுமே வந்து ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கு. ஜியாங்கையும் வந்து ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. இவ அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா இவனும் வந்துடுறான். உன்ன வீட்டுல தானே இருக்க சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ரொம்பவே மிஸ் பண்ண, உன்னை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருவேன், இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உன்ன மாதிரியே பயங்கர ஷைனா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. முன்னாடி வேணா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஷைனா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே வந்து தலைகீழா மாறி போச்சு அப்படின்ட்டு இவனோட கெரியரே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு இல்லையா, அதை பத்தி ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். நீ வேணா பாரு, ஒரு நாள் கண்டிப்பா வந்து எல்லாரும் உன்ன புரிஞ்சுக்குவாங்க, எல்லாமே வந்து திரும்ப பழையபடியே மாறும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக வந்து பேசிட்டு இருக்கா. உன்னை பார்க்காத இந்த கொஞ்ச நாள்ல நிறைய விஷயம் நடந்து போச்சு, எங்க அப்பாவை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தல்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஒரு வழியா உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டியா பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. நான் பாக்குற இடத்துல அவர் இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்காரு, ஆனா அவர் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னோனா இவளுக்கே புரியுது. ஜூனோட கையை பிடிச்சு ஒன்னும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எல்லாமே வந்து பிரச்சனையா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கூட, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு சீக்கிரமா உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு எப்பவும் போல இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். முன்னாடியெல்லாம் ஜூனை பார்த்தாலே வந்து வரப்பா இருப்பான் இல்லையா, ஆனா இப்ப ஜே ஜே வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பெட்லயே படுத்துட்டு இருக்க போற, எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம இன்னும் பார்த்துட்டு ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கெட்டதுலையும் ஒரு நல்லது மாதிரி இவங்க மூணு பேத்துக்குள்ள இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுது. ஆனா இருந்தாலும் வந்து ஜூனுக்கு நடக்கிற பிரச்சனை மட்டும் முடியற மாதிரி தெரியல, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் வந்து நம்ம சிஇஓவை பாக்குறான். அவருக்கு இன்னும் வந்து கொழுப்பு அடங்கவே இல்ல. நான் தான் அப்பவே சொன்னல, ஏஜென்சியை விட்டு வெளில போனா வந்து உன் கெரியரே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு. இப்போ ஒண்ணு கேட்டு போல, திரும்ப கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்றேன்னு சொல்லு, எல்லாத்தையும் போயின்னு ஒரே நாளே மாத்திர. என்ன சொல்றேன்னு கேட்டோன்னா, இதுவரைக்கும் பண்ண தப்பே போதும், இதுக்கு மேல நான் எந்த தப்பையும் பண்ற மாதிரி இல்ல, நான் எப்படி உங்க ஏஜென்சியை விட்டு கிளம்பி வந்தனோ அது மாதிரி மத்த யாரும் வந்து கிளம்பாம பாத்துக்கோங்க, அது போதும் அப்படின்ட்டு இவன் பட்டு கிளம்பி வந்துடுறான். அங்க அப்படி கட் பண்ணா, இங்க நம்ம ஜியாங் வந்து அதான் பழைய கம்பெனில இருந்து வந்துட்டா இல்லையா, புதுசா வேற ஒரு கம்பெனில இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்க நம்ம ஜூனுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னா, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணியிருந்திருக்காரு, அதான் அந்த லாயர். சோசியல் மீடியால நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி தனியால சரி பண்ணுவ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கூப்பிட்டா இவனும் வந்து மேனேஜரோட போய் பேசிட்டு இருக்கான். ஏகப்பட்ட ஆட் ஷூட்டிங் மூவிஸ்ன்னு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்திருப்பானா, அதனால எல்லாத்துக்கும் வந்து நஷ்டஈடா பணத்தை கொடுக்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பணம் கொடுக்காம இருக்க முடியாது, ஆனா நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தரவா படிச்சுட்டு எந்த அளவுக்கு பணத்தை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு கொடுக்குறேன் அப்படின்னோன்னா, இதை கேட்ட ஜூன் வந்து, இல்ல அங்கிள், இப்ப நான் அதை பத்தி பேசுறதுக்காக வரல, என்னால தானே நஷ்டமாச்சு, நான் எல்லா பணத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன், அதை செட்டில் பண்றதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னோன்னா, இதே எல்லாத்தையும் கேட்ட பிறகு ஒரு நிமிஷம் அப்படியே ஜூனை பார்த்துட்டு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உங்க அப்பாவோட கேரக்டர் உனக்கு அப்படியே இருக்கு, அவரும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பாரு, நீயும் அதே மாதிரிதான் இருக்க, கூடி சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாகி பழைய நிலைமைக்கு திரும்ப வருவ அப்படின்ற மாதிரி இவரு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. ஜூன் ஏஜென்சியை விட்டு கிளம்பினோனா அந்த கோவத்தை வெளிப்படுத்த முடியாம தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணார்ல, ஆனா அதுக்கு பிரச்சனை வந்து இப்போதான் ஆரம்பிக்குது. கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்லேருந்து அந்த ஏஜென்சியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த கம்பெனியே வந்து ஒரு பெரிய லாஸ்க்கு வருது. கூடவே சேர்ந்து ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ண சொல்ல இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த கோவத்துல வந்து கத்திட்டு இருக்காரு. அவனை பழி வாங்கலான்னு நினைச்சா ஏதோ இவருக்கே வந்து சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுது. இதுக்கிடையிலே நம்ம ஜூனும் வந்து ஜே ஜே எழுதுன அந்த டைரியை வச்சே வந்து ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கான வேலையும் போயிட்டு இருக்கு. அப்பதான் இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது போகணும், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் திரும்ப வரணும்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்டா இதை போய் சொல்றது வந்து ஜே ஜே கிட்ட. அவனுக்கும் தெளிவா புரியுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போறான்னு சொல்லிட்டு, நீ எங்க வேணாலும் போ, என் சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும்னு அந்த பழைய ஃப்ரெண்டாவே மாதிரி திரும்ப இவன் கூட வந்து சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ள அந்த லாயர் கிட்டேருந்து கால் வருது. நீ சொன்ன மாதிரியே பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. நீ முன்னாடி வேலை பார்த்த ஏஜென்சியோட பில்டிங்கை வந்து விற்க போறதா நியூஸ் வந்தது, ஏதோ அந்த கம்பெனில பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல, இவனும் அந்த ஏஜென்சியோட பில்டிங்கையே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான்.
இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு நிறைய நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் இருந்திருப்பான் இல்லையா. இப்போ தான் சிஇஓ வந்து இந்த அளவுக்கு கெட்டவராக மாறிட்டாரு. ஆனால் முன்னாடியெல்லாம் அவங்க பசங்களுக்கு கூட பண்ணாமல் ஜூனை தான் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு. இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அவனோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அவன் யூஎஸ்லேருந்து கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஜூனுக்கு வந்து பயங்கர ரீச்சும் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பில்டிங்கே வாங்கி இருந்திருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம ஆஃபீஸ் இங்கே தான் அப்படின்னு காட்டணும்னா, உண்மையாக சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய பில்டிங்கும் நம்ம ரெண்டு பேருக்காகவா, என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு அவர் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசியிருந்திருப்பான். அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவனுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. அதே சோகத்தில் தான் வந்து சிஇஓவும் இருக்காரு. அவராலையும் வந்து இந்த பில்டிங் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, பெரிய லாஸ் ஆகிடுச்சு, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமையில இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் வந்து ஜூன் செட்டில் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இவரால் நம்பவே முடியல. அவன் ஏற்கனவே வந்து ஆட் ஷூட்டிங் மூவின்னு அங்கே செட்டில் பண்ணது மட்டும் இல்லாமல் இவருக்கும் வந்து தனியாக செட்டில் பண்ணியிருந்திருக்கான். இருக்கிற வீடு ப்ராப்பர்ட்டின்னு எல்லாத்தையும் வித்துட்டான். இப்போ ஊரை விட்டு கிளம்பலான்னு ரெடியாக வந்துட்டு இருக்கும்போது நேராக வந்து ஜியோங்கோட வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு, எனக்கு உன்னை இப்போவே பார்க்கணும்னு தோணுது, ஆனால் உன்னை பார்த்தனா என்னால் இங்கேருந்து நிம்மதியாக போக முடியாது, எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ண, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண, நான் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தவன் சிஇஓக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வந்து அவரும் நேராக ஜூனை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இவனை நேராக கூட பார்த்து பேசவே முடியல. நான் எல்லா பணத்தையும் திரும்ப தந்துடுறேன்னோன்னா நான் பணத்தை திரும்ப தராதிங்கன்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் தானே எப்போவும் அந்த பில்டிங் வந்து நம்மளோடதுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, அப்புறம் எப்படி என் பில்டிங்கை வந்து நான் விற்க விடுவேன், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கானே அப்படின்ட்டு தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜூனா அப்படியே ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அவன் ஃபஸ்ட்டு இந்த மியூசிக் ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அப்புறம் அவனுக்குன்னு சப்போர்ட் பண்ண இந்த சிஇஓ வந்தது, ஜேஜே இன்னியோட அவனுக்குன்னு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் ஜியோங் வந்து அவன் லைஃபுக்குள்ளே வந்தது, அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டான். என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக அவன் திரும்ப வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே வந்து நம்ம ஜியோங்கோட லைஃபும் போகுது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் வந்து ஜேஜேவை பார்க்க போறா. இன்னும் அவனால் பேச முடியல, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஆனால் கூடவே வந்து நம்ம இன்னியோங் இருக்கிறதுனால இவனுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல. அட்லீஸ்ட் இவங்க ரெண்டு பேராவது ஒன்றா இருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ஜூனை ஆரம்பத்தில் பார்த்ததுலேருந்து அவனை எப்படியெல்லாம் லவ் பண்ண ஆரம்பித்தாலோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு கதையாக எழுத ஆரம்பிக்கிறான். இவ கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த சீஃப் ரிப்போர்ட்டர் இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு, பேசாமல் நீ ரிப்போர்ட்டராக இருக்கிறதுக்கு ரைட்டராக மாறிடு, ரொம்பவே அழகாக கதை எழுதுற அப்படின்னோன்னா இதே வார்த்தையை தான் வந்து நம்ம ஜூனும் சொல்லியிருந்திருப்பான். ஜியாங்கோட அம்மாவும் இதை தான் சொல்லியிருந்திருப்பாங்க, உனக்கு தான் எழுத பிடிக்கும்ல, நீ பேசாமல் ரைட்டர் ஆகிடுன்ட்டு. இவ்வளோ நாள் அதை பெருசாக கண்டுக்காமல் இருந்தவ ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை வருது. இப்படியோ ஒரு 3 மாதமும் போயிடுது. இன்னும் ஜூன் கிட்டேருந்து ஒரு கால் மெசேஜ் எதுவுமே வரல, அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரில. ஜியோங்கோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வேறு வேறு இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களோட லைஃபும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம ஜியோங்கும் வந்து ஒரு ரைட்டர் ஆகிட்டா. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் அந்த ஆன்டிஃபேன் ஷோவோட டைரக்டர், அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கல்யாணம், அந்த மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக இவளும் வந்திருக்கா. அந்த இடத்துல ஜூனோட சாங் கேட்குது. அது கேட்ட அடுத்த செகண்டே வந்து எங்கே ஒரு வேலை அவன் வந்துட்டானோ அப்படின்ட்டு தான் ஆர்வமாக பார்க்குறான். ஆனால் அவன் இருக்க மாட்டான். இப்படியே அந்த மேரேஜும் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிய கடைசியாக அந்த பிரைடோட பொக்கேவை வந்து ஜியோங் கிட்ட தான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் கைத்தவறி மிஸ் பண்ணிடுறா. தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அதை எடுக்கலான்னு போனவ யாரோ வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியுது. முகத்தை பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு. 3 மாதத்துக்கு அப்புறம் இவளை திரும்ப பார்க்கறதுக்காக வந்து ஜூன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு, எதுவுமே பேச முடியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜூனை இப்படி 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப பார்த்தோன்னே வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் திரும்ப வந்தோடனே வந்து ஜேஜேவோட டைரியை யூஸ் பண்ணி ஒரு சாங் வந்து எழுதிட்டு இருந்தான் இல்லையா, அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். அந்த பாட்டை கேட்டோன்னே வந்து ஜேஜேக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பாட்டை ஜூன் எழுதினதா அப்படின்ட்டு அவனே அறியாமல் பேச ஆரம்பிச்சிட்டான். இதை கேட்ட இன்னியவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் கழித்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டான்ட்டு. ஜூன் ரிலீஸ் பண்ண சாங் வந்து பயங்கர ஹிட்டாக இவனை திரும்ப பழையபடி ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவனை பற்றின தப்பான இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆனாலும் இவனோட ஒரிஜினல் கேரக்டரை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜியோங், அவளோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் எல்லாருமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. முன்னாடி மாதிரி இது பண்ணு இது பண்ணாத அப்படின்னு இவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இப்போ யாருமே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இவனோட லைஃப் வந்து ஜியோங்கோட போகுது. இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து கூட பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே வந்து நம்ம இன்னியவங்க காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் ஆனோன்னா உண்மை என்னன்னு தெரியாமல் உங்களை வெளியில் அனுப்பிட்டோம், நீங்கள் விருப்பப்பட்டால் திரும்ப எங்கள் ஏஜென்சியில் வந்து ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா இதை கேட்டவ ரொம்ப யோசிச்சுட்டு, இல்லை நான் இப்போ பாடுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறா. இதை கேட்ட ஜேஜேகே வந்து ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. இதுக்கு தானே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டா, ஏன் இப்போ வேணான்னு சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறான்.
எனக்கு திரும்ப பாடணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நான் திரும்ப பாடுனா கண்டிப்பாக அது உன்னோட பாட்டாக தான் இருக்கணும். நீ எனக்காக பாட்டு எழுதி தரணும், உன் உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறம் திரும்ப பழையபடி நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இதை கேட்ட ஜேஜே வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்கான். ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப ஒன்று சேர்றாங்க. இங்கே நம்ம ஜியாங் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை பார்க்கறதுக்காக மாலுக்கு வந்திருப்பா. அந்த இடத்துல ஒரு பையன் ஓடி வந்துட்டு, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னோட, ஆ எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கா. டக்குனு அந்த பசங்க எல்லாருமே வந்து திரும்புகிறாங்க. அதில் வந்து மேரி மீ அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்தவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவ புரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா வந்து நம்ம ஜூன் வந்துட்டு இருக்கான், நேராக பொக்கேவை எடுத்துட்டு. ஜியாங்கை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னா, உண்மையாக அவன் சொல்கிற அப்படின்ற மாதிரி அந்த ஷாக்லே இருக்கா. உண்மையாக தான் சொல்கிறேன்னு இவன் கையில் வந்து எப்பவும் ஒரு ரிங் போட்டுருந்துருப்பான் இல்லையா, அந்த ரிங்கை கழட்டி அவள் கையில் போட்டு விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. இப்படி ஒரு ஹாப்பி என்னிங்கோடையே இந்த சீரீஸும் முடியுது. கடைசியாக இந்த நாலு பேரையும் ஒன்றா காட்டியிருந்தா வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் மிஸ்ஸிங்க. நான் போன எபிசோட்லேயே ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்னன்னா, வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். நம்ம சேனலுக்கு வந்து 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரில. அந்த 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்லாம் ஆரம்பித்த ஒரு 15-20 டேஸ்லேயே வந்து நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சில்வர் பிளே பட்டனும் என் கையில் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த விஷயத்தை நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். சரி, இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். இந்த ப்ராப்ளம்லாம் வந்தாலே வந்து சேனல் அந்தளவுக்கு ரீச் ஆகாது, வியூஸ் போகாதுன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியே நிறைய ப்ராப்ளமும் நம்ம சேனலுக்கு வந்தது. இருந்தாலும் அப்போ கூட எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய வீடியோஸ் வந்து போட ஆரம்பிப்போம், அது எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன சீரீஸ் பார்க்கலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்டா.